சக்திகளுக்கும் பழங்குடி மக்களுக்கும் உரசல் முயற்சியாக இருக்கும் போது பாஜக அரசு அங்கே வந்த பிறகு இது இதை வந்து வேற மாதிரி இவங்க வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் அங்கே வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்கன்னா இந்த மீடிய மக்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடணும் ஏன்னா மெஜாரிட்டி பீப்புள் அவங்க தான் மைனாரிட்டது எண்ணிக்கையில் மைனாரிட்டி மட்டும் கிடையாது தனி மனிதன் ஒரு தனி மனிதன் அடிச்சாலே அவனுக்கு கேட்டீங்கன்னா பதில் திருப்பி அடிக்க முடியாத ஒரு அவன் நேரம் காவல் எடுத்து யாரும் அதிகமாக நம்புறாங்க அரசு ரெவன்யூ டிப்பார்ட்மெண்ட் கலெக்டர் நம்மலாம் காவல்துறையை நம்பலாம் அரசு அதிகாரிகள் இல்லை அரசு நம்பல அவங்களும் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் மத்திய அரசு நம்புறாங்க மத்திய அரசும் அடிக்கிறாங்க கடைசியாக அவங்க நம்புறது வந்து நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஸ்ரீலங்கா விஷயத்தை தமிழ் ஈரவு விஷயத்துல வந்து இங்கே வந்து எப்படி வந்து ப்ளே பண்ணாங்களோ காங்கிரஸும் பிஜேபியும் ப்ளே பண்ணாங்களோ அதே ப்ளே தான் அங்கேயும் நடந்திருக்கு காங்கிரஸ் ஒன்றும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராணுவத்தெலாம் எடுத்துகிட்டு முழு சுதந்திரம்லாம் கொடுக்கவே இல்லை ராகுல் காந்தி வந்து இன்றைக்கி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன உள்ள விடலை விடலை எல்லாம் சொல்லலாம் ஏன் இந்த மக்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம்னு சொல்லிட்டு பகிரங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இங்கே ஒரு புதுடெல்லியில் ஒரு போரா போராட்டமாக ஒரு ஆர்ப்பாட்டமாக பண்ணல இந்த ராகுல் காந்தி ராஜினாமா பண்றேன்னு சொன்னவர் அதுக்கப்புறம் பின்வாங்குறாரு நான் ராஜினாமா பண்ணறேன்னு சொல்லிட்டு ஏன்னா அவருடைய ராஜினாமா அவர் பண்ணாராமா அதுக்கப்புறம் அதை வந்து பிரித்து போட்டாராமா இதெல்லாம் டிராமா அப்போ எங்கேயிருந்து இருந்து போகுது ராஜினாமா பண்ணாது வீக்கணும் அப்ப அரசியல் தானே முழுக்க முழுக்க மோடியோட அரசியல் சார் இந்த இந்த அளவுக்கு இவ்வளவு இவ்வளவு வீரியமா இந்த பிரச்சனை போனதுக்கு காரணமே என்ன கேட்டேன்னா மோடியோட பச்சையான நான் சொல்றது என்ன சார் நீஜ சந்திர சுட்டு அதுக்காக சொல்லியிருக்காங்க ஆயுத எடுத்து பூலாந்தேவி போராடினாக்கா செவி அந்த மணிப்பூரில் தேவை என்னன்றது மக்கள் உணர்றாங்க நீங்க எப்படி உணர்றீங்க நான் எப்படி உணர்றேன் அந்த இடத்துல அங்க ஒரு புலான் தேவி தேவை அங்க ஒரு பிரபாகரன் தேவை ஆயிடுச்சு இல்ல அப்ப அதுக்கு யார் காரணம் நீங்கள் வழி போராட்டத்தை மதிக்குமா நீங்க அடிச்சு நொறுக்குறீங்களா இதே இன்னைக்கு மணிப்பூரில் என்ன நடந்தது அதான் சார் அங்கே நடந்தது ஒன்றரை லட்சம் பேர் வரைக்கும் கொண்டு சாகடிச்சாங்க அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி இதை இதோட மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கு இப்போவும் கூட நான் சொல்கிறேன் அதே சமமான கொடூரம் தான் இங்கே இருக்கு இவங்க கவலைல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியுலகம் தெரிய ஏன்னா மேட்டின மக்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலம் வாய்ந்தவங்களா இருக்காங்க வாக்கும் நமக்கு தான் வரும் இருக்க வரைக்கும் இந்த ரிசர்வேஷன் பிரச்சனையா நீங்க கேளுங்க நீதிமன்றம் போங்க நீதிமன்றத்தில் இப்படி ஒரு ஆர்டர் வாங்குங்க அதன் மூலமா உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் அதுதான் எங்களுடைய நோக்கம் இவங்க கணக்கு அரசியல் கணக்கு அமித்ஷாவுடைய கணக்கு தான் இது அந்த கணக்கு வந்து தான் ரெண்டு பெண் குழந்தைங்களுடைய இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா மனிதாபிமான உள்ளவர்கள் இந்தியர்கள் காட்டுறதுக்கு தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பத்தி தெரியுது இன்னும் இவங்க அணைக்காம விட்டான்னு வச்சுக்கோங்க இந்தியா ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சா இவங்க தாங்க முடியும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி மீடியா நேர்கள் வணக்கம் நான் உங்கள் ஜபில் தமிழ் இன்று நம்முடன் இணைந்திருப்பது பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேத்திக்கல் குக்கிகள் இது இரண்டு பழங்குடிக்கும் வந்து தீவிரமான பிரச்சனைகள் வந்து மூன்று மாதம் நான்கு மாதங்களாக போயிட்டு இருக்குது இந்த காலகட்டமாக வரலாறு எடுத்து பார்க்கும்போது இந்த இன பிரச்சனை என்பது இந்த சாதிய ரீதியான பிரச்சனை என்பது மணிப்பூரில் எப்போதும் நடந்து கொண்டிருப்பது தான் பாஜக அரசு இல்லாமல் காங்கிரஸுடைய ஆட்சிக் காலத்திலும் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சரியாக சொல்ல போகணும் அப்படின்னா இப்போது இது தீவிரமடைந்து இரண்டு பெண்களை வந்து ஆடையே இல்லாமல் கொண்டு போகிறாங்க வீதியில் ஊர்வலமாக இது பண்ணி ஒரு இரண்டு பழங்குடி பெண்களை அதுலேயும் ஒருத்தர் வந்து முக்கியமாக ராணுவருடைய மனைவி நாட்டை காப்பாற்ற தெரிந்த எனக்கு என்னுடைய மனைவியை காப்பாற்ற தெரியலையே அப்படின்னு ரொம்ப வேதனையாலாம் தெரிவிச்சு இருந்தாரு இந்த பிரச்சனையின் பின்னணி என்ன எப்படி இதை நீங்க பாக்குறீங்க பாஜகவோட தேர்தல் அரசியல் தான் இதுக்கு காரணம் நினைக்கிறேன் இது கொஞ்சம் பின்னோக்கி நம்ம பார்த்தோம்னா இந்த மணிப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ராணுவம் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு இருக்கு நூறு பேருக்கு ஒரு இராணுவ வீரன்ற மாதிரி அவங்க பாதுகாப்பில் தான் இருக்காங்க அங்கே வந்து கிட்டத்தட்ட ஏன்னால் இது வந்து மணிப்பூர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்து மாநில அந்தஸ்து கிடச்சிருக்கு ஆனால் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு வந்து இணைக்கப்பட்ட ஒரு யூனியன் பிரதேசமும் கிடையாது எழுபத்தி ரெண்டில் மாநில அந்தஸ்து கொடுக்கும்போது கூட பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள பல வரலாறுகளை நம்ம பார்க்கும்போது இணைக்கப்பட்டது இல்லை மணிப்பூர் வந்து இணைக்க பிணைக்கப்பட்டது அதை கட்டாயப்படுத்தி இந்திய அரசு அவங்கள வந்து பிணைத்து பண்ணுறேன் அதனால் இதுக்கு இந்த வித்தியாசத்தை முதல்ல நம்ம புரிஞ்சு இணை இணைக்கப்பட்டதில்ல இது பிணைக்க பிணைக்கப்பட்டது அப்படிதான் வரலாறு இருக்குது இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அரசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரபட்சம் இல்லாமல் தான் நம்ம பேசணும் அதுதான் சரியா இருக்கும் காங்கிரஸ் பெரிய இதே ராணுவ கட்டுப்பாட்டில் தான் வந்து அந்த மக்கள் வைக்கப்பட்ட இப்போ ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தாலே சார் சாதாரணமாக சொல்கிறேன் ஒரு போலீஸ் கண்காணிப்பில் வந்து ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு போடுவாங்க கேட்டிங்கன்னா அவங்க கடைக்கு போனால் அவங்களுக்கு பாதுகாப்பு வீட்டு விட்டு வெளியே வர முடியாது ஒரு போலீஸ் பாதுகாப்புலேயே இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ராணுவ கட்டுப்பாடு நூறு பேருக்கு ஒரு ராணுவன்ற அடிப்படையில் வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க காரணம் என்னென்னா எந்த நேரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டாயப்படுத்தி அவங்க அவங்க கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா வந்து சுயநிர்ணய உரிமையை கேட்குறாங்க அவங்க அப்படி இருக்கும்போது அங்கே ரெண்டு ரெண்டு அதாவது கேட்டீங்கன்னா ரெண்டு விதமான இன மக்கள் இருக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இன மக்கள் இருக்காங்க இல்லை கொஞ்சம் அடிக்கடி சென்றது மேத்திக்கலாம் ஏன்னா அங்கே ஒரு வீக்கர் செக்ஷன் இருக்குது இன்னொரு ஆதிக்க சக்தி இருக்குது இன்னொரு பக்கம் பலவீனமானவர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்க சக்தி இருக்குது இதில் மண்டல் கமிஷன் முக்கியமாக குறிப்பாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மண்டல் கமிஷன் பரிந்துரையின் போது அந்த மக்கள் வந்து மேடி இன மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓபிசியில் வந்துடுறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலம் காலமாக வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் மக்கள் ஆம் மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்கள் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஓபிசியில் இருக்கிறோம் அவங்க வந்து வந்து பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் வந்து மலையில் குடியிருக்கிறவங்க அங்கே நம்ம போய் எந்த விதமான வந்து தொழில் தொழில் செய்ய முடியல சொத்துக்கள் வாங்க முடியல என்ற அந்த வேறுபாடு அவங்களுக்குள்ள காலம் காலமாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இதை தீர்க்கறதுக்கான வந்து ஒரு நிரந்தரமான அந்த ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படி இருக்கிற சூழலில் தான் இப்போ என்ன இந்த இந்த மக்களுக்கு வந்து ஆதிக்க சக்திகளுக்கும் பழங்குடி மக்களுக்கும் உரசல் முயற்சியாக இருக்கும் போது இதை வந்து என்னென்னா இந்த பாஜக அரசு அங்கே வந்த பிறகு இதை வந்து வேறு மாதிரி இவங்க வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் அங்கே வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்கன்னா இந்த மீடிய மக்களை வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடணும் ஏன்னா மெஜாரிட்டி பீப்புள் அவங்க தான் இவங்க வந்து மைனாரிட்டி மைனாரிட்டி மட்டுமே இல்லாமல் கேட்டீங்கன்னா மைனாரிட்டது ஒரு எண்ணிக்கையில் மைனாரிட்டி மட்டும் கிடையாது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க ஓகே அப்போ இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா இந்த மக்களுடைய நிரந்தரமான இந்த மக்கள் ரெண்டாவது என்ன செல்வாக்கு மிகுந்த மக்கள் செல்வம் மிகுந்த மக்கள் ஆதிக்க சக்திகள் அவங்க கையில் இருக்கிறது பிஜேபி எப்பவுமே அவங்க பிஜேபி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம எல்லா மாநிலங்களும் பார்க்குறோம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய இவங்களுடைய என்ன சொல்றாங்க இவங்களுடைய அஸ்திவாரமே எங்கன்னா ஆதிக்க மக்களை தான் இவங்க வந்து அஸ்திவாரமாக பயன்படுத்துவாங்க கூட சம அந்தஸ்து வந்து ஒரு தனி குழுவே அதுதான் வாக்கு அரசியலுக்காக பண்றதுதான் இது ஏற்கனவே அரசியல் சாசனப்படி அவங்களுக்கு தேவையான ரிசர்வேஷன் இருந்து அது அவங்க அனுபவம் என்ஜாய் பண்ணிட்டு வந்து அனுபவிக்கிறாங்க இவங்க என்ன பண்றாங்க வந்து ஒரு நமக்கும் அந்த ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு இவங்க வந்து அதுக்கான நடவடிக்கைகளை வந்து பார்த்திங்கன்னா போராட்ட நடவடிக்கைகள் இந்த மாதிரி டிமாண்ட் வைக்கிறது இந்த மாதிரி வந்து கடிதம் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணும்போது இந்த பாஜக அரசு ஆட்சியை பிடிக்கும் ஈஸியாக அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து காங்கிரஸ் அப்புறப்படுத்தி அங்கே வரணும் போது அவங்களுடைய அந்த கோரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா வந்து வலுவாக்குறாங்க பிஜேபி அரசு வலுவாக்குது நீங்கள் கேளுங்க அப்படின்னு இதுக்கு சில புறவாசல் வழியாக சில வேலையெல்லாம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீதிமன்றத்தை நேரடியாக கொடுத்தா அந்த குக்கி மக்களை வந்து எதிர்ப்பு நம்ம எடுக்கணும் இல்லையா பிஜேபி அதை வந்து தேவையில்லை அப்போது இவங்க நீதிமன்றமே வந்து கை நிறைய விஷயங்களை பிஜேபி அப்படி தான் பண்ணுது நீதிமன்றத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாங்க அப்போ நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும்போது அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமான தீர்ப்பு வருது மீடியின மக்களுக்கு இதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டங்கள் இதெல்லாம் நடக்குது இந்த மார்ச் கொடுத்து உடனே ஒன்று மட்டும் சொல்லுவேன் சபீர் இதில் வந்து என்னென்னா வீக்கர் செக்ஷன் அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து மைனாரிட்டி மக்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு பழங்குடி எல்லா வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் இருக்கணும்னு நினைக்கிறது ஆதிக சக்தியை நினைக்கிறதுனு கேட்டிங்கன்னா அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒடுக்க முறை தான் சரிங்களா இப்போது பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போது முதல்ல அவங்க என்ன செய்யறனா ஒரு ஒரு குழு வந்து அடிக்குது ஒரு குடும்பத்தையே அடிக்கிறதா வச்சுப்போங்களேன் ஒரு பெரிய கேங் வந்து அடிக்குது அதை யார் வந்து வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் மாநில அரசு ப்ரொ ப்ரொடெக்ட் பண்ணோம் அவங்க எங்கே ஓடுவாங்க ஒரு தனி மனிதன ஒரு தனி மனிதன் அடிச்சாலே அவனு கேட்டீங்கன்னா பதில் திருப்பி அடிக்க முடியாது ஒரு பலவீனமானவன் அந்த அவன் நேரம் காவல் அடிச்சுருவோம் அது மாதிரி இந்த ஒரு குழு இந்த மக்கள் வந்து கேட்டீங்கன்னா யாரும் அதிகமாக நம்புகிறாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கலெக்டர் நம்பலாம் காவல்துறை நம்பலாம் அரசு அதிகாரிகள் இல்லை அரசு நம்பலாம் அவங்களும் அடிக்கிறாங்க எவ்வளோ கொடுமையா இருந்தது அவங்க அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் மத்திய அரசை நம்புகிறாங்க மத்திய அரசும் அடிக்குது சரி எல்லாத்துக்கும் மேல நமக்கு கிடைக்கிற அந்த உரிமை வந்து பறிக்கப்படுமோ இவங்களும் ரிசர்வேஷன் வந்து இங்கேருந்து நம்ம தட்டி பறித்துப்பாங்களோ அப்படின்னு கடைசியாக அவங்க நம்புறது க வந்து நீதிமன்றம் உயர்நீதிமன்றமும் இவங்களுக்கு ஒரு பாதகமான தீர்ப்பை தான் வந்து கொடுக்குறாங்க மார்ச்சில் கொடுக்குறாங்க மார்ச்சில் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்பீல் போகுதுக மே மாதம் அப்பீல் போகுது மூணாம் தேதி ஒரு தீர்ப்பு வருது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் கொடுக்குற அந்த பழைய தீர்ப்பு அதாவது மார்ச் மாதம் கொடுத்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மாநில அரசுக்கு பண்ணி பரிந்துரை சொல்றாங்க மத்திய அரசு நீங்க வந்து இதெல்லாம் ஒரு செட்டப் மாதிரி தெரியுது இல்லையா அப்படி நீதிமன்றம் சொன்னால் கூட அந்த தீர்ப்பை நம்ம விமர்சிக்கணும்ன்றது கட்டாயம் கிடையாது ஆனால் உயர்நீதிமன்றம் ஒரு கொட்டு வைக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல சாரி உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு கொட்டு வைக்குது உயர்நீதிமன்ற தீர்ப்பில் என்னன்னு கேட்டால் உயர்நீதிமன்றம் இதை நீதிமன்றம் தலையிட முடியாது ரிசர்வேஷன் தலையிட முடியுது அது மட்டும் கிடையாது அரசோட கொள்கை முடிவு வந்து எப்பவுமே வந்து தலையிடாது நீதிமன்றம் அப்போ இந்த ரிசர்வேஷன் விஷயத்தில் வந்து உயர்நீதி கொடுத்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றம் தலையிடுது ஆமாம் இது தவறு எப்படி நீங்கள் தலையிடக்கூடாது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு தான் முடிவெடுக்கணும் அரசோட கொள்கை விஷயம் ஆயிடுது இல்லையா எப்பவுமே எல்லா விஷயத்துமே அரசோட கொள்கை விஷயத்தில் வந்து தலையிட முடியாது ஒரு நேரடியாகவே வந்து அரசர் சந்திரசூட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாருன்னா நீதிமன்றம் வந்து இந்த ரிசர்வேஷன் தலையிட முடியாது அப்போது அந்த கொடுத்த தீர்ப்பு தப்புன்னு ஆயிடுச்சுங்களா இதுக்கு பிறகு அந்த மக்கள் வந்து கொதிச்சு எழுந்துறாங்க நீதிமன்றமும் நம்ம நம்ப நீதிமன்றமே தப்பாக தான் அப்போ தான் மோதல் வெடிக்குது நாலாம் தேதி மே நாலாம் தேதி மோதல் வெடிக்குது இதன் மோதலை வந்து பார்த்திங்கன்னா இவங்களால் மாநில மத்திய அரசு முடிஞ்ச வரையிலும் ஒரு ஒரு கொடூரமான ஒரு முதலமைச்சர் அந்த இடத்துல போட்டு என்ன அப்படியே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நான் ஓட்ட முடியுமோ ஓட்டுங்க எப்படின்ற மாதிரி கேட்டால் அந்த மக்களை ஒன்றும் இல்லாமல் அந்த நோக்கமாக செயல்பட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது இப்போ நான் ஒரு அறவழி போராட்டத்துல அறவழியில் தான் வந்து அவங்க போராடி எப்போ வன்முறை மே மேனால அதுக்கு முன்னாடி வந்து அறவழியில் தான் போராடி இருக்காங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவங்க ஷர்மிளா ஷானு சர்மிளா அவங்க அந்த இராணுவ நடவடிக்கைகளை எதிர்த்து பதினாறு வருஷம் போராடினாங்க சபே சாதாரண விஷயம் இல்ல சபீர் பதினாறு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு ஆவல வைக்கப்பட்டாங்க ஒரு ஒரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தொடர்ச்சியா அவங்கள வந்து ஆமா ராணுவமே வேணாம் ராணுவத்தை அப்புறப்படுத்தணும் ராணுவம் வந்து உண்மையில சுதந்திரமே இருக்காதுல்ல ஜனம் இப்ப நீங்க கண்காணிக்கப்படுறீங்க நீங்க எங்க போறீங்க எங்க வரீங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணாவது கண்ணு உங்கள பாத்து உங்களுக்கு எப்படி ஒரு ஃப்ரீடம் இல்லாம இருக்கும் நீங்க எல்லாம் கப்ப பண்ண போறது இல்ல ஆனா உங்கள நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே உங்கள வந்து ஒரு ஒரு திருட்டு அதான் கேட்டாங்க இவன் திருடன்ற பார்வையிலேயே உங்கள பாத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் அது எவ்வளோ இன்னும் இன்னொரு மனுஷன் நம்மளோட நடவடிக்கை வந்து பார்த்திங்கனா அதுதான் சுதந்திரம் பறிக்கிறதுன்ற உரிமையை பறிக்கிறது சுதந்திரத்தை பறிக்கிறது தனிமனித சுதந்திரமே இல்லாமல் கொடுமையான வாழ்க்கை அது அப்போ அவங்க அதை எதிர்த்து என்ன செய்கிறாங்க அதை வந்து போராடாது பெண்களும் கண்காணிக்கப்படுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய கொடுமை அப்போ அவங்க எதிர்த்து போராடுறாங்க உங்களுக்கே பல காட்சிகள் நீங்க பாத்து இருப்பீங்க ஏன்னா இது காங்கிரஸ் ஆட்சிகளத்திலேயே நடக்குது தெரியல சொன்னேன் இதுல இதுல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு இந்த விஷயத்துல நான் இப்படி சொல்றதுனால நான் பின்னாடி போறேன் ரெண்டாயிரத்தி ஸ்ரீலங்கால வந்து என்ன நடந்ததோ ஸ்ரீலங்கால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா விஷயத்தை தமிழ் ஈழம் விஷயத்துல வந்து இங்க வந்து எப்படி வந்து ப்ளே பண்ணாங்களோ காங்கிரசும் பிஜேபியும் பிளே பண்ணாங்களோ அதே பிளே தான் அங்கேயே நடந்திருக்கு காங்கிரஸ் ஒண்ணும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்தெல்லாம் எடுத்துட்டு முழு சுதந்திரம் எல்லாம் கொடுக்கவே இல்லை ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன உள்ள விடலை விடல எல்லாம் சொல்லலாம் ஏன் இந்த மக்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம்னு சொல்லிட்டு பகிரங்கமா வந்து பாத்தீங்கன்னா பேட்டி கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏன் இங்க புதுடெல்லியில ஒரு போரா போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ பண்ணல இந்த ராகுல் காந்தி நான் கேட்கிறேன் நான் கேக்குறேன் இப்போ இன்னைக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா சட்ட போராட்டம் நடத்துறாரு இல்ல அப்ப இந்த மக்களுக்கு வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா நீ மக்கள் போய் நீ கண்ணீர் துடைக்கிறதோ அவங்களுக்கு போய் பிரெட் பாக்கெட் வாங்கி போய் கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாதுங்க ஆனா பதினாறு வருஷமா இந்த ராணுவ கட்டுப்பாட்டுல தான் அங்க இருந்திருக்கிறாங்க காங்கிரஸ் இந்த வேலையை தான் செஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல ஆமா இவங்க இந்த ஒன்பது வருஷம் ஆட்சி முன்னாடி பாருங்க அதுக்கும் முன்னாடி பாருங்க ஸோ அப்போது இது வந்து ஒரு பாலிசி மேட்டர் இது வந்து நான் கேட்டால் வெளியுறவு அதாவது எப்படி வெளியுறவு கொள்கையில வந்து ஒரு ஒத்த முடிவாக இருந்து தமிழ் இழத்தை வந்து அழிச்சாங்க இல்லையா அதே பாலிசி தான் இது உள்நாட்டு பிரச்சனை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது காங்கிரசும் ஒரே மாதிரி தான் நடந்து இப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் அரசியல்காக கண்ணீர் அடிக்கலாம் இதுல கொடூரமாக நடந்துக்கிட்டுச்சு வந்து பிஜேபி ரெண்டு அரசும் கூட மேத்திகளுக்கு தான் முழு ஆமா ஏன்னா வாக்கு ஒரு எம்பி சார் அறுபது எம்எல்ஏ அந்த அறுபது எம்எல்ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து என்னென்னாக்கா தேர்தல் அரசியல் நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கே ஏன்னா மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டின்றது மட்டும் எண்ணிக்கையில் மட்டும் சொல்லாதீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாகவும் மலையக்திகள் மெயினாக வந்து அதிகசக்தி இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பசி வளரும் அந்த காட்டை மலையை நம்பி வளரும் இவங்களுக்கு அந்த மலையிலேருந்து என்ன காரணம் இவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மலையிலேருந்து இவங்கள அப்புறப்படுத்திடும் அங்க இருக்கிற வீட்டில இருந்து வளங்கள் இல்லையா இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட்டுக்கு தாரை வரக்கலாம்ன்ற எண்ணம் வழக்கமா எல்லா இடத்துலயும் அப்பதான் நடந்துட்டு இருக்குது மலைகள் இருந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறான்னா மலைசுரன்ஸ் ஆமா தாது வளத்துக்காக பண்ணுறான் கார்ப்பரேட்டுக்கு தாரை வரணும் அதுக்காக பண்ணலாம் அது ஒரு பெரிய காரணம் அதோட நான் என்ன தேர்தல் அரசியல் தேர்தல் அரசன் அவனை அங்கிருந்து அப்புறப்படுத்திடணும் அதுக்கு யாரை பயன்படுத்தணும் நேரடியா பண்ண முடியுமா பண்ண முடியாது அங்க இருக்கிற மக்களே பயன்படுத்தும் ரெண்டு குழுக்கள் அடிச்சுப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க பஞ்சாயத்து தலைவரா இவங்க போவாங்க மேத்திக்கல் குக்கீக்கள் இதை தாண்டி நாகாக்களும் அங்க அதிகமா இருக்காங்க அதுதான் அவங்களுக்கு வேற குறை இப்போ அதில் மெஜாரிட்டி யாரு இப்போ அங்க இருக்கிற மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா குக்கி அவங்களுக்கும் இங்க இது முடிஞ்ச உடனே அடுத்தது அவங்க கையில் போவாங்க அதுதான் இப்போ பாதிக்கும் இப்போ நாகாக்கள் எதுவுமே இந்த பிரச்சனையே தலையிடலை அதான் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நாகக்கள் தலையிடலன்னா இங்க நடக்கிற பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா எதை எதை நோக்கி நடக்குது எதை மையப்படுத்தி நடக்குது ஆதிக்க சக்திகள் வந்து பாத்தீங்கன்னா யாரும் வீக்க ரொம்ப தான் முதல்ல அடிப்பான் அவனை அடிச்சுடன அப்புறம் இவனை பாத்துக்கலாம் தான் அங்க ஒரு தனித்தனி இனமா இருக்கிறாங்க அங்கே குக்கி இன மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெகுண்டு இருந்து போராடுறாங்க எங்களுக்கு எங்களோட உரிமை பறிக்கப்படுது ஒரு வீதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது சார் அரசை எதிர்த்து போராடணும் எல்லாரும் வந்துடுறானா சார் வெளியில நான் கேட்கிறேன் எல்லாரும் வந்துடானா ஒரு நாலு வீட்டில் இருக்கதான் வருவான் மீதி நாலு பேர் தூங்கிட்டு தான் இருப்பான் ஏன் அவன் தூங்கிட்டு இருக்கான்னு கேட்க முடியாது எனக்கு பிரச்சனை இல்லைப்பா அப்படி கரண்ட் வரல கரண்டாக ஆகிடுச்சு எவனால் ஒரு நாலு பேர் தான் வீட்டு விட்டு வெளியே வந்து என்னையாச்சு போஸ்டர் பார்ப்பான் அப்படி தான் நாளைக்கு அவங்களுக்கும் வந்து இப்போ இதே பிரச்சனை தான் அவங்களும் வந்து வீக்கர் செக்ஷன் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்பவும் வந்து பாதிக்கப்பட்ட இவங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து தாக்கப்படுறாங்க இதுதான் அங்கே நடக்குது இப்போது நான் சொல்கிறேன் இந்த அரசுக்கு வந்து இந்த பிஜேபி அரசுக்கு வந்து பார்த்திங்கனா கொஞ்சமாச்சும் ஒரு உணர்வு இருந்ததுன்னா இந்த இவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்கு ரெண்டு பெண்கள் சார் இது வந்து சார் இதில் ஒரு பெரிய இவங்களுக்கு என்ன பெரிய கவலை தெரியுங்களா பிஜேபிக்கு இந்த இரண்டு பெண்களை வந்து நிர்வாகம் மூன்று பெண்கள் சொல்கிறாங்க அதில் இரண்டு பெண்கள் தான் இருக்கு ரெண்டு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உண்மையாக வந்து அவங்க வந்து ஒரு மீடியாவில் வந்து அவங்களுடைய பாதிப்பெல்லாம் சொன்னாங்களாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ரெண்டு பேருக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டு பெண் குழந்தைங்கள வந்து இவங்க நடு ரோட்டில் கொண்டு போகிறாங்க மிருகத்தனமான நடவடிக்கை இது உலகமே பார்த்துட்ருக்குது இப்போ அந்த ரெண்டு பெண்கள் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல இருக்கிறாங்களா இன்னும் பண்ணாங்க செய்தி வரலை கிட்டத்தட்ட ஒரு மா ஏறக்குறைய ரெண்டு மாதம்னு வச்சுக்கோங்க ரெண்டு மாதம் இதை வந்து எல்லா இடத்துக்கும் மனுவும் போய் அதாவது இது ஏற்கனவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகளிர் ஆணையத்துக்குலாம் கூட வந்து இவங்க தகவல் போயிருக்கு அந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்காங்க அப்போ அளவுக்கு அழுத்தம் ஏன்னா இன்னொரு இன்னொரு விஷயத்த கவனிக்கணும் இதே முதலமைச்சர் இந்த பைரன் சிங் ராஜினாமா பண்ணுறேன்னு சொன்னவர் அதுக்கப்புறம் பின்வாங்கிறார் நான் ராஜினாமா பண்ணலைன்னு சொல்லிட்டு ஏன்னா அவருடைய ராஜினாமா அவர் பண்ணாராமா அதுக்கப்புறம் அதை வந்து ஆதரவாளர்கள் கிழிச்சு போட்டாங்களாமா இதெல்லாம் ட்ராமா அப்போ எங்கேயிருந்து போகுது தகவல் போகுது நீ ராஜா பண்ணாத இது வீக் நமக்கு அப்ப அரசியல் தானே முழுக்க முழுக்க மோடியோட அரசியல் சார் இந்த இந்த அளவுக்கு இவ்வளவு இவ்வளவு வீரியமா இந்த பிரச்சனை போனதுக்கு காரணமே என்ன கேட்டனா மோடியோட பச்சையான நான் சொல்றது என்ன சார் இன்னைக்கு இப்ப ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீஜரச சந்திர சுட்ட அழகா சொல்லிருக்காங்க தெளிவா சொல்லிருக்கேன் நாங்க கலைக்க விட்டு இது எவ்வளவு பெரிய வார்த்தை இதை விட அசிங்க அவமானம் தேவையா பிரதமர் நரேந்திர மோடி பதவி விலகிடலாம் ஒன்று கலைக்கணும் உங்களால் கலைக்க முடியாது நிச்சயமாக இல்லை அதை முடக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடக்கி கூட வைக்கலாம் ஒரு மாநில அரசு கலைக்க கூட இல்லை தற்காலிகமாக முடக்கிரலாம் அதுக்கான வந்து சட்ட நடவடிக்கை எடுத்துட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிரகடனம் பண்ணலாம் ஆனால் இவங்களுக்கு என்ன கிடையாது ஏன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தாலும் என்னுடைய பாயிண்ட்டில் நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தால் யாருடைய அங்கே எல்லோரும் சொல்கிற வழக்கமாக சொல்கிறாங்க சார் என்னென்னக்கா அங்கே வந்து இந்த ஆட்சியை கலைச்சிடணும் குடியரசு தலைவராக இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடு தான் அதை வரவேற்கணும் நான் ஆனா கொண்டு வந்தது இவங்க தானே கவர்னர் இருக்க போறாங்க ஆனா இவங்களும் ஒரு பழங்குடின்றதுனால ஏதாச்சும் சாதகமான வாய்ப்புகள் இல்லை இந்த இந்த இது வந்து கை மீறி போயிடுச்சு சார் இவங்களுக்கு இப்போ இவங்களுக்கு ஆதரவு என்றது பாத்தீங்கன்னா இப்போ அந்த குடியரசு தலைவரே கூட அங்க வந்து பழங்குடி மக்களா இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு கட்டுப்பாட்டில தான் இருக்க போகுது மத்திய அரசு உள்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்க போகுது கவர்னரும் வந்து பாத்தீங்கன்னா மத்திய வந்து உள்துறை அமை தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய எல்லா தகவல் பரிமாற்றங்கள்லாம் நடப்பு நேரடியாக வந்து குடியரசுத் தலைவருடைய கண்காணிப்பில் இருக்க போகிறார் அப்போது எப்படி இருந்தாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய மத்திய அரசு கண்டிப்பாக இவங்களுடைய இவங்க நிர்வாகத்தில் இன்னும் மோசமாக தான் இருக்குது இந்த அமித்ஷா ஒன்றும் கிழிக்கல அங்கே போயிட்டு போய் டூர் போயிட்டு வந்தார தவிர அங்கே போயிட்டு ஒரு சுற்றி இருக்கிற அது கூட வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து பார்த்திங்கனா அங்கே போய் சேர்ந்து என்ன நடக்குதுன்ற பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சகம் முழுமையாக தோல்வி அடைஞ்சிச்சு பிரதமர் வந்து பதவி விலகணும் அப்படி இல்லைன்னா இந்த உள்துறை அமைச்சராக பதவி விலகணும் இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு உலகம் ஃபுல்லாக காரி துப்பினா கூட தொடச்சிகிட்டு போகிற ஜென்மங்களை என்ன சொல்ல முடியும் நம்ம நான் கேட்குறேன் இவங்களெலாம் மானம் இருக்கா இவங்க வீட்லேயும் பெண் குழந்தைங்கள் இருக்காங்களா பார்க்கும்போது கொதிக்குது இல்லை நமக்கு கேட்டார் நாலு பேர் வந்து பொறுக்கி பசங்க நாலு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டா போச்சா அரசு பொறுப்பேற்றுக்கணுமா இதுக்கு நான் கேட்குறேன் ஆ இதுதானே சார் இலங்கையிலேயே நடந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் மாறுபடே இன்றைக்கி வந்து ஊடகங்கள் குரல் கொடுக்குறதுல தப்பு இது இலங்கையினே இப்படி தான் நடந்தது இப்படி தான் ஆரம்பித்தது உங்களுக்குலாம் தெரியுமா எயிட்டிஸில் எண்பதுகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மணிப்பூரில் எப்படி ஆரம்பித்தது அப்படி தான் ஆரம்பித்தது இலங்கையும் ஈழத்துலையும் தான் ஆரம்பித்தது என்ன இன்றைக்கி இப்போ என்ன இப்போ மணிப்பூரில் நினைக்கிறப்பா அப்போது இங்கே இப்போ வந்து அறவழியில் போராட்டம் பண்ணால் இப்படி தான் பண்ணுவீங்க செவி மறுக்க மாட்டிங்க காவல்துறை வராது மாநில அரசு வராது மத்திய அரசு வராது நீதிமன்றமும் சாதகமான தீர்ப்பு இப்போ உச்சநீதிமன்றமே இல்லை வந்து இந்த மக்களுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரலன்னு வச்சுக்கோங்க மக்களை பாதுகாக்கிற ஒரு தீர்ப்பு வரேன்னா என்ன சார் ஆகும் நான் கேட்குறேன் அப்போ நீங்கள் வைக்கிறதும் சட்டம் நீங்கள் பண்ணுறதும் எல்லாம் மொத்தமாக ஒழிச்சியை கட்டிடுவீங்க இப்போ அந்த மக்களை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய வாழ்வாதாரமாக போயிடுச்சு சார் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகுன்றாங்க பழைய நிலைமைக்கு வரதுக்கே முதல்ல முதல்ல அங்கே போய் முதல்ல மக்கள் வாழ்கிறதுக்கே ரெண்டு வருஷம் ஆகுன்றாங்க வீடுகள் இடைக்க இடிக்கப்பட்டிருக்கு தேவாலயங்கள் அவங்களுடைய அடையாளங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு டோட்டலாக அப்போ அங்கேருந்து நோக்கம் என்ன இந்த சா இன அரசியல் மத அரசியலை தாண்டி அந்த மக்கள் அங்கே வாழப்படாத நினைக்குது இந்த மத்திய அரசு இந்த மேத்திக்கல வந்து இவர்கள் இந்துக்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனால் அவங்க இந்துக்கள் இல்லை சீனாவையும் மங்கோலியாவையும் நல்லா பாருங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க நீங்கள் நல்லா கேள்வி கேட்டீங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க பூர்வீகத்தை தோன்றாங்க சார் ஒரு விஷயம் சொல்றேன் சார் பூர்வீகத்தை தோணா எத்தனை பேர் தாங்க நிற்பாங்க நிக்க முடியும் நம்ம தமிழ்நாட்டில் தோ தோன்றும் சார் பூர்வீகத்தை தோன்றினா முதல்ல பாண்டேவும் ஹெச்ராஜாவும் இங்கேருந்து ஓரிய ஓடி போயிடுவோம் பூர்வீகத்தை தோன்றினா அதான் உண்மை பூர்வீகத்தை தோன்றாங்க இப்போ என்ன கேட்டால் இவங்க என்ன சென்சஸ் எடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா காந்தாரா ஒரு மலை இதுல இங்க வாழக்கூடாது அப்படி சொல்றாங்க அந்த காலத்துல ராஜா கொடுத்துட்டு போயிருப்பாங்க பரம்பரை பரம்பரையா அந்த வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த வாழ்வாதாரத்தை விட்டுட்டு நீங்க போங்கன்னு சொன்னா நீங்க ஒரு சொர்க்க பூமியை கொண்டு போயிட்டு பெரிய மாளிகை கட்டி கொடுத்தா கூட அந்த மக்களுக்கு அங்க வாழ பிடிக்காது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ம எரும மாட்டு சாணியிலையும் அந்த எரும மாட்டு மாட்டுத் தொழிலையும் அந்த கிராமத்தில் அந்த அழகில் அவங்க வாழ்ந்து பழகப்பட்டவங்க அவங்க போயிட்டு நீ வந்து ஒரு மாளிகை கட்டி வச்சு நீ அங்கே போயிடு அப்படின்னு சொன்னால் அங்கே போகமாட்டாங்க இது கீழே தங்கம் கட்டி இருக்குன்னா அந்த தங்கத்தை வெட்டிடுன்னு ஆசை கூட அவங்களுக்கு இருக்காது அந்த குருசை கட்டி அங்கே வாடுவாங்க தவிர அந்த வளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பயன்படுத்தினு கூட அவங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த வந்து இயற்கையை அதை ரசித்து அந்த இயற்கையோடு வாழ்ந்தவங்க சார் அவங்க அவங்கள்கிட்ட போய் ஒரு பெரிய நகரத்தை காமிச்சு மெட்ராஸ் சிட்டி மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொர்க்க பூமியை காட்டுற நீங்கள் வந்து அங்கே போயிருங்கன்னு சொன்னாங்க போக மாட்டாங்க ஏன்னா அங்கே வாழ்ந்து அங்கேயே பரம்பரை பரம்பலையே வாழ்ந்தவங்க அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா விலங்கினங்களும் அங்கே இருக்கிற பறவைகளை ரசித்து அங்கே இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த குடிசையை கிழ்சி ஒரு பாருங்க அந்த வெளிச்சத்தில் அந்த வெளிச்சத்தை ரசிச்சு வாழ்ந்தவங்க சார் மாட்டத்தை நான் வந்து அங்கிருந்து எனக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க தாதுக்கள் இருக்கு இங்க இருந்து நீங்க அப்புறப்படுத்தணும்னு சொல்ற தான் இது இதெல்லாம் இந்த இந்த மத அரசியல் இன அரசியல் தாண்டி அங்க கார்பரேட்களும் தாரையாக இருக்கணும் அதுக்கு இவன் தடையா இருக்கிறான் அப்போ இது ஒரு நல்ல நேரம் இப்படி எடுத்துரு இது தொடர்ச்சியாக வரும்போது வந்து இப்போ அதுதான் சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு வாழ்வாதாரத்தை தான் சார் தேவி வந்தாங்க அப்போ நீங்கள் வந்து இந்த பக்கம் ஷானு சர்மிளாவுடைய அறவழி போராட்டத்தையும் மதிக்க மாட்டீங்க ஆயுத எடுத்து இப்போ பூலாந்தேவிங்க போராடுனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா செவி மறுப்பீங்களா நான் கேட்குறேன் இப்போ அங்கே மணிப்பூரில் தேவை என்னன்றது மக்கள் உணர்றாங்க நீங்கள் எப்படி உணர்றீங்க நான் எப்படி உணர்றேன் அந்த இடத்துல இல்லை பொதுமக்கள் எப்படி உணர்கிறாங்க அங்கே ஒரு கூலாந்தேவி தேவை அங்கே ஒரு பிரபாகரன் தேவை ஆயிடுச்சு இல்லை அப்போ அதுக்கு யார் காரணம் ஆமா சார் சார் இப்போ நீங்க அறவழி போராட்டத்தை எடுத்தாக்க நீங்க தான் மதிக்க மாட்டீங்கதான் வந்து அடிச்சு நொறுக்குறீங்களா அடிச்சு நொறுக்குறது யாரு ஆனா இது இந்த குக்கிகளுடைய தவறுன்னு சொல்லல ஏன்னா இங்க மேத்திகளுக்கு இருக்கிற மாதிரி குக்கிகளுக்கான தலைவர் தனிப்பட்ட விதத்துல இல்ல இருந்தாலும் கூட இவர்களுக்கான குழுக்கள்ல குக்கிகள் குழு மத்திய பாஜகவுலதான் இருக்காங்க ஒரு குழுவே அரசியல் அதிகாரம் வாங்கி தரத்துக்கும் இல்ல இட அதிகாரம் வாங்கி தரத்துக்கும் குக்கிகளுக்கான ஒரு தலைவர் இல்ல நீங்க சொல்றீங்களா தலைவர் இருக்கிறாங்க அதுல ஒரு தலைவர் முதல் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி சார் இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை போது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆனா அவர் நீதிமன்றத்துக்கு அவர்தான் போறாரு இந்த கேச கொண்டு போறதே நீதிமன்றத்துக்கு அவர் போன்றாரு அதுல வந்து சந்தேகம் இருக்கு நீதிமன்றத்துக்கு இந்த கேச கொண்டு போயவே கூடாது நானும் கூட அதை தான் சொல்றேன் இவருடைய தலைவர்கள் பிஜேபியா இருக்கும் போது ஒரு நிர்வாகியா இருக்கிறார் சார் அவர் தான் வந்து கோர்ட்டுக்கே கொண்டு போறாரு கோர்ட்டுக்கு கொண்டு போன பிறகு இந்த மாதிரி தீர்ப்பு வந்த பிறகு கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறார் இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குதா இல்லையான்றது ஒரு பக்கம் வச்சு அந்த கேஸை கொண்டு போகிறதே முதல்ல தப்பு ஆனால் அவர் கொண்டு போறாரு அவர் இந்த தீர்ப்பு வந்து எதிராக வந்த உடனே கடுமையாக வந்து கண்டிக்கிறாங்க க கண்டித்து அது நீதிமன்றமே கண்டித்து நேருக்கு நேர் கோர்ட்டுக்கே வர சொல்லி அவர் கண்டிக்கிறாங்க அவர் அந்த மாணவர் குழு தலைவராக தான் இருக்கிறார் அந்த குக்கி மாணவர் குழு தலைவராக இருக்கிறார் அவர் கூப்பிட்டு நேரடியாக கண்டிக்கிறாங்க கண்டித்த உடனே அவர் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டோம்னா அவர் வந்து அதுலேருந்து ஒதுங்கிடுறாரு கண்டித்த உடனே நீதிமன்றம் கண்டித்த உடனே ஒதுங்கிறாங்க அப்போ என்ன ஆனால் அப்படிதாங்க கோர்ட்டுக்கெல்லாம் கூட போயாச்சுங்க கோர்ட்டும் வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக தீர்ப்பு கொடுத்தாச்சுங்க அப்படி அப்படியே நம்ம காலேஜ் போய்டும் அங்கே தான் நடக்குது தப்பு அந்த கேஸை எடுத்து நடத்துறாரு அவர் அதை உச்ச நீதிமன்றத்தை கொண்டு போகிறார் அவர் வேலைக்கு போயிடுறாரு ஆனால் பிஜேபி அல்லாத ஒருத்தர் வந்து அந்த கேஸை தொடர்ச்சி நடத்துகிறார் அப்போ தான் இந்த தீர்ப்பு வருது என்ன தீர்ப்பு வருது நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பு கொடுத்தது தவறு உச்சநீதிமன்றம் சொல்லுது அப்போ தான் மக்கள் என்ன கேட்டால் நம்ம நீதிமன்றமும் நம்மளை ஏமாற்றிருக்கு அப்படின்னும் போது அவங்க வந்து வெகு தலைவர் இல்லைன்னு கிடையாது இருக்கிறாங்க இப்படி தான் சார் உருவாவாங்க இப்போ தனி தமிழ் தமிழ் இழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் வந்தாலும் முதல் முதல் ஆரம்பம் வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டிமணி ஜெகன்றவங்க வந்து அவங்க தான் முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் போராட்டம் தான் அது கூட ஆரம்பிச்சது இதே இன்னைக்கு மணிப்பூரில் என்ன அதான் சார் அங்கே நடந்தது ஒன்றரை லட்சம் பேர் வரைக்கும் கொண்டு சா சாகடிச்சாங்க அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி இல்லை இதை இதை விட மிகப்பெரிய கொடூரம் நடந்துருக்கு இப்பவும் கூட நான் சொல்கிறேன் அதே சமமான கொடூரம் தான் இங்கே இருக்கு இவங்க கவலைலாம் என்னான்னு கேட்டிங்கன்னா வெளியூர் தெரியக்கூடாது இப்போ பிரதமருக்கு என்ன கவலை உள்துறை அமைச்சர் இது எப்படியா வெளியே வந்துச்சு அதுதான் உங்களுக்கு கவலை தமிழ்நாட்டில் கூட வந்து பாத்தீங்கன்னா சார் இங்கேயும் நான் சொல்றேன் நீங்கள் தவற எடுத்துக்கிறோம் பல ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தையே வந்து நம்ம உருட்டிகிட்டு இருக்கிறோம் நம்ம அகில இந்திய பார்வையிலேருந்து நம்ம விலகியிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள்லாம் கேட்டால் பொன்முடி வீட்டில் எடுக்க வேண்டியதுதான் ஊழல் விஷயத்தை எடுக்க வேண்டியது தான் தினம் அதையே உருட்டிகிட்டு இருக்கக்கூடாது அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்குது ஈடுகின்ற நிர்வாகம் அந்த வேலையை செய்யுது அந்த நீ ஈடுகின்ற நிர்வாகத்தை நீங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா நியாயமா நியாயமாக செயல்படுதான்ற அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியும் பார்க்காம ஒரு பொன்முடின்ற அந்த அமைச்சர் அதை பண்ணார் இதை பண்ணார் அப்படின்னா எதிர் நடவடிக்கை என்னன்றது அதை பார்க்குறது இப்படியே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நம்ம இந்த நம்ம தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் மா ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு இனம் அழிக்கப்படுது அதை பற்றி நம்ம பேசவே இல்லை இதே தான் நம்ம பண்ணோம் தனித ஈழப் பிரச்சனையும் இப்படி தான் பண்ணோம் ஒரு இனம் அழிக்கப்படுது நம்ம இனம்தான் ஆனால் அன்றைக்கினா கேட்டோம் டபரா தட்டிட்டு பிரபாகரன் கொல்லப்பட்ட அன்றைக்கே வந்து பார்த்திங்கனா இங்கே தம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவன் வந்து டபரா பிரியாணி சாப்பிட்டு வெக்க கேடான விஷயம் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் ச செத்து போயிட்டான் அதை பற்றி பேசவே இல்லை இது மாதிரி இன்னைக்கு இந்த இந்த நிர்வாண ஊர்வலம் மாதிரி எத்தனை நடந்துரு சார் யாராவது பேசுனாங்களா இன்றைக்கி நம்ம நம்ம தேசத்துலேயே நடக்கும்போது நம்ம பார்க்குறோம் இதே பக்கத்தில் தானே யார் குரல் கொடுத்தது எல்லாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை பார்த்துட்டு தான் போயிருந்தான்னு கேட்டால் இந்த அரசு இப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி எப்படி இதில் மாறுபு தயவு செஞ்சு காங்கிரஸையும் பிஜேபியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிச்சுலாம் பார்க்காதீங்க பிஜேபி ரொம்ப மோசமாக உக்கரமாக நடந்துக்குது ஆனால் இதுக்கு ஆரம்பம் வந்து காங்கிரஸ் தான் வெதை காங்கிரஸ் எதை காங்கிரஸ்

அட்லீஸ்ட் முடக்கியாவது வைக்கணும் நாடாளுமன்றம் அதுக்கப்புறம் நீ கேள்வி வருதுதான் மாநில மத்திய அரசு தான் கண்ட்ரோல தான் போது அது அடுத்த கட்ட நடவடிக்கை ஆனா ஒரு 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 நெருப்பு ஒரு நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து புகையவாது இருக்கும் இப்ப நீங்க வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அது அணைக்கிற மாதிரியா ஒரு நடவடிக்கை எடுக்கிறமா இல்லையா நாடாளுமன்றம் தேர்தல் வரப்போது மேத்திகளுடைய சதவீதம் ஐம்பத்தி ஒரு சதவீதம் இருக்கு நாகாக்கள் இருக்காங்க குக்கிகள் இருக்காங்க இதையும் தாண்டி நிறைய சிறுவான்மைய குழுக்கள் இருக்காங்க இட்லா மேலும் கொஞ்சம் சொருப்ப அளவுல இருக்காங்க இவங்களுடைய வாக்கு சதவீதத்தை வச்சு மட்டுமே நம்ம மணிப்பூர்ல மீண்டும் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு வந்து பிஜேபி நம்புதா சார் இந்துக்கள் யாரோட அம்பத்தஞ்சு சதவீதம் இருக்காங்க சார் குக்கில வந்து பாத்தீங்கன்னா நாப்பது நாப்பத்தஞ்சு தான் பாத்தோம் அது நாகா ரெண்டா பிரிஞ்சு இருக்கு ஆமா அதுலயே ரெண்டு பிரிவு பிரியவர் மெஜாரிட்டது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டி தானே சார் அங்கே ரெண்டாவது நான் கேட்டால் ஆதிக்க மேத்திக்கல் எல்லாருமே இந்த வன்முறையை ஏற்றுக்கிறாங்க ஹியூமன் ரைட்ஸ் பர்சன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா மேட்டின மக்கள் கூட வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அங்கேயும் அங்கேயும் பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இரண்டு தரப்புல வந்து மோதல் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் சார் செய்யும் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் வீக்கர்ன்றது இருக்குல்ல இவங்க பல பொருளாதாரத்திலையும் இவங்க பலவீனமானவங்க எல்லாத்துக்கும் மலையில இருக்கிறாங்க வளங்களில் வந்து உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஏழைகள் சார் இவங்க வளங்கள் நிறைஞ்ச நிறைஞ்ச இடத்துல ஒரு மலைவாழ் வாழ் மலை பிரதேசத்தில் வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்களை அங்கே வந்து அப்புறப்படுத்தணுன்றது தான் நோக்கம் அந்த நோக்கத்தை முதல்ல புரிஞ்சிடணும் ரெண்டாவது தேர்தல் அரசியல் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது ஒருவேளை இப்படி இருந்துன்னு வச்சுங்களேன் ஒரு அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் அவங்க வந்து குக்கி இருக்கு அங்கே இவங்களோட நிலைப்பாடு மாறி இருக்கும் ஒரே ஒரு எம்பி அடிக்கணும் சாருங்க இப்போ அவங்களுக்கு என்னென்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது நம்ம ஏன்னா இன்றைக்கி பிஜேபியோட நிலம் என்னன்னு கேட்டேன் இப்போ நம்ம அகில இந்திய தேர்தலை பற்றி நம்ம ஆகணும் இந்த இடத்துல இவங்களுக்கு என்ன வருங்காலம் ரொம்ப மோசமாக இருக்கும் நரேந்திர மோடிக்கு ஏன்னா இப்போ யாரை கூட இப்போ இவங்க இந்தியான்னு ஒரு அலைன்ஸ் வச்சுட்டாங்க இந்த சைடில் வந்து இருக்குது என்னே நரேந்திர மோடி டேஞ்சரஸ் அலைன்ஸ் தான் அது உண்மையிலே அது ப்ரூவ் ஆயிடுச்சு மணிப்பூரில் ஸோ அதனால் இவங்களுக்கு நான் இவங்களுக்கு தேவை ஒரு எம்பி சார் அங்கே ஒரு எம்பி இருக்குது அந்த எம்பி ஒரு எம்பி ஜெயிக்கிற வெற்றி பெறேன்னா மேட்டின மக்கள் இருந்தாலே போதும் ஒரு பக்கம் ஒரு எம்பி கிடைச்சிரும் இன்னொரு பக்கம் அந்த மக்கள் அப்புறம் மலை கிடச்சிரும் ஸோ மலையும் கிடச்சிரும் இங்கே ஒரு சீட்டும் தேர்தலுக்கான காசும் கார்பரேட் கிட்ட இருந்து கிடச்சிடும் இப்போ சரி சரியோ தவறோ ராகுல் காந்தி அங்கே வந்து நலம் விசாரிக்க போற மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து நிலைமை என்னன்னு பார்க்க போறார் அவர் உள்ளே உடலை அப்போ அது வந்து என்ன தெரியுது முழுக்க முழுக்க அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க அதுதான் தெரிய வருது அப்ப இவங்களுக்கு ஒரு எம்பி வேணும் அங்க மலையும் வேணும் அங்க இருக்கிற மக்களை பத்தி கவலை அவங்க என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா அவங்களோட பூர்வீகத்தை நோண் நோண்டி பாக்குறாங்க உள்ள நூறு வருஷமா எங்க இருந்தேன் ஐம்பது வருஷமா எங்க இருந்தா இருபது வருஷமா எங்க இருந்தா உங்க தாத்தா எங்க இருந்தாரு உங்க அப்பா எங்க இருந்தாரு இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ் எடுத்துருக்காங்க எடுத்து திட்டமிட்டு நடக்கிற விஷயம் இது இல்லைன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டு வைக்குமா இப்படி ஒரு கொட்டு வைக்குமா கொட்டு வைக்கல தலையில் ஓங்கி அடிச்சிருக்கு அப்போ என்ன காரணம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நீண்ட காலமாகவே இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆழமா தோண்டி போய்ட்டுன்னு கேட்டால் அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா மலை மலையை வந்து இவங்க கைப்பற்றணும் அங்கே இருக்கிற மக்களை அப்புறப்படுத்தணும் அப்புறப்படுத்தினா அவங்க எங்கே போவாங்க அப்போ இதுக்கு வந்து இந்த இடத்துல இந்த ரிசர்வேஷன்ன்ற ஒரு பிரச்சனையை சப்ஜெக்ட் வச்சு ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு மண்டல் கமிஷனில் ஆல்ரெடி ஓபிசி வாங்கியாச்சு சார் ரிசர்வேஷன் அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து எஸ்டி கொடுக்குறோம் ஷெடியூல் ட்ரைப்பில் உங்களை சேர்க்குறோன்னு சொல்லிட்டு வாக்குறுதியாக கொடுத்து பிரச்சாரம் பண்ணது யார் அப்போ நாங்கள் இந்த தேர்தல் நேரத்தில் நாங்கள் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு வந்துட்டோம் ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டேறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ அந்த ரெண்டு குழுக்களை மோத விடுறது தான் இவங்களுடைய வேலை அதை தான் செஞ்சுருக்கு ஏன்னா எலெக்ஷன் இருங்குது மறுபடியும் இப்போ ஒரு சீட்டு எடுத்து ஆகணும் அங்கே அப்போ இது நடக்கிற விஷயம் தான் நல்லா தெல்ல தெளிவாக தெரியும் சார் பிஜேபி அரசியல் முழுக்க விட மத அரசியல் பண்ணுது வேறு எந்த ஒரு மத அரசியல் எப்படின்னு இப்போ அவங்க மைனாரிட்டி பீப்புள் கிறிஸ்தவாக இருக்கிறது அவங்க எங்களுக்கு ஒரு ரொம்ப ப்ரெஸ் ஆகிடுச்சு இதிலேயே மைனாரிட்டி பழங்குடி மக்கள் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீக்கர் எல்லாமே இதெல்லாம் இப்போ என்ன கேட்டேன் இப்போ இங்கே மேட்டினை நீங்கள் கேட்ட கேள்வி ஒரே பஜனை கேட்டால் மக்கள் வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா பலம் வாய்ந்தவங்களாக இருக்காங்க வாக்கும் நமக்கு தான் வரும் வரைக்கும் இந்த ரிசர்வேஷன் பிரச்சனையாக நீங்கள் கேளுங்கள் நீதிமன்றம் போங்க நீதிமன்றத்தில் இப்படி ஒரு ஆர்டரை வாங்குங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் அதுதான் எங்களுடைய நோக்கம் இவங்க கணக்கு அரசியல் கணக்கு அமித்ஷாவுடைய கணக்கு தான் இது அந்த கணக்கு வந்து தான் ரெண்டு பெண் குழந்தைகளுடைய இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா மனிதாபிமானம் உள்ளவர்கள் இந்தியர்கள் காட்டுறதுக்கு தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பத்தீட்டு எரியுது இன்னும் இவங்க அணைக்காமல் விட்டான்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சா இவங்க தாங்க மாட்டாங்க அதான் ஏற்கனவே நான் சொன்னேன் திடீர் புரட்சி அது எங்கே வேணாலும் உருவாகும் மணிப்பூரில் உருவாகலாம் இல்லை தமிழ்நாட்டில் உருவாகலாம் எங்கே வேணாலும் உருவாகும் ஓட விட்டுருவாங்க அமித்ஷா நம்ம நரேந்திர மோடியும் இது நடக்கும் ஓடல பக்கத்தில் ஓடன்னா இல்லையா ராஜபக்ஷ ஓட்டுநராக இல்லையா ஓய் எங்கேயோ ஒரு சந்தோர் ஒரு பெட்டிகளை எங்கேயோ ஒரு கண்ணு கண்காணா தேசத்தில் போய்ட்டு ஒரு ரூமில் உட்காந்து போண்டா சுட்டு சாப்பிட்டுருக்கான் அவன் எப்படி இருந்தவன் இதுதான் நடக்கும் எல்லாருக்கும் இது புதுதான் சார் சர்வாதிகார சிந்தனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தா நீங்கள் போடுற கணக்கு என்றைக்குமே ஜெயிக்குன்னு சொல்லாது ஒரு நாள் கவிழ்ந்துடும் அதுதான் நடக்குது இப்போது அடுத்தடுத்து பாருங்க உச்சநீதிமன்றம் ஓங்கி அடிச்சிருக்கு தலையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ம் சரிங்க கருத்துக்களை பங்கு நேரத்தை நன்றி நன்றி சந்திப்பு